Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about information. அரசு பணியிடங்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அரசாணை வெளியாகி இருக்கு. அது கூடவே வேலை வாய்ப்பகங்கள் மூலம் நிரப்பப்படக்கூடிய அரசு பணியிடங்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அப்படின்றதும் இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்குவது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சான்றிதழ் வழங்குவது தொடர்பான புதிய இணை தொகுப்பு ஆன்லைன் மாடல் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜ் சேரும்போது உங்களால ஈஸியாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். இதுவே டிகிரி முடிச்சவங்களுக்கு அப்படி வாங்க முடியாது. ஸோ இதோட புதிய நடைமுறையினால நிறைய பேருக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுல ஈஸியா இருக்கும். ஸோ இதை பத்தின முழுமையான தகவலை இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசாணை எண் 296 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு சொல்லிட்டு 19/6/2023 கொடுத்திருக்காங்க. வேலை வாய்ப்பகங்கள் வழியாக நிரப்பக்கூடிய அரசு பணியிடங்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்குவது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறை தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு குடும்பத்தின் கல்வி கட்டண சலுகை இணை பயன்படுத்தி முதலில் பட்டப்படிப்பில் சேர்பவரை எக்ஸ் என்றும் அதே குடும்பத்தில் கல்வி கட்டண சலுகை இல்லாமல் இரண்டாவது பட்டப்படிப்பில் சேர்பவரை வை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். கல்வி கட்டண சலுகையை பயன்படுத்தி எக்ஸ் என்பவர் பட்டப்படிப்பில் சேர்ந்து அவர் படிப்பினை முடிக்கவில்லை, அடுத்த நபர் வைக்கு கல்வி கட்டண சலுகை இல்லை என்றாலும் அவர் முதலில் பட்டப்படிப்பினை முடித்து விடுகிறார் எனில் வை என்பவருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வழங்கி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டில் ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு அவங்க டிகிரி முடிக்கல, ரெண்டாவது உள்ளவங்க அதுக்கான கட்டண சலுகையை யூஸ் பண்ணாமே டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா அந்த வைங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வழங்கலான்றது தான் ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ் முதலில் கட்டண சலுகை பெற்று படிப்பில் சேர்ந்து வைக்கு பின்னர் பட்டதாரி ஆகிறார் என்றால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வை என்பவருக்கு வழங்கலாம். எக்ஸ் முதலில் கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி 4 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிற்கல்வி மருத்துவ படிப்பில் சேர்கிறார். வை அடுத்த ஆண்டில் 3 வருட படிப்பில் சேர்ந்து எக்ஸுக்கு முன்னரே பட்டதாரி ஆகிறார் எனில் யாருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வழங்க வேண்டும் அப்படின்றதுல ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் அல்லது வை, இதில் யார் முதலில் பட்டப்படிப்பு முடித்தவரோ அவருக்கு மந்த் அண்ட் இயர் பாசிங் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எக்ஸ் மற்றும் வை இருவருமே ஒரே ஆண்டில் படிப்பு முடித்திருந்தால் தேர்ச்சி அடைந்த மாதத்தை வச்சு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மற்றும் வை இருவருமே ஒரே ஆண்டில் ஒரே மாதத்தில் படிப்பு முடித்திருந்தாங்க அப்படின்னா ஸோ மந்த் ஆஃப் இயர் ஆஃப் பாசிங் அதை வச்சு எக்ஸுக்கு வழங்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல வந்து இந்த படிப்புல சேர்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ் முதல்ல பட்டப்படிப்பு சேர்ந்து பட்டதாரி ஆவதற்கு முன்னரே அல்லது பட்டதாரி ஆகி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் பெற்று வேலையில் சேர்வதற்கு முன்னரோ துரதிருஷ்டவசமாக இறந்து விடுகிறானே அதன் பின்னர் பட்டதாரியான வைக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வழங்க பரிசீலனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அண்ணன் தம்பிகள் அவர்களுடைய மனைவி மகன் அல்லது மகள் ஆகியோருடன் இணைந்து ஒரு கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வசிக்கும் பட்சத்தில் அக்குடும்பத்தில் முதல் படிப்புக்கு முடித்தவருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வழங்கலாம். ஸோ ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்கள யாரு கொடுக்கலான்றது தான் இந்த 6வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வழங்குவது தொடர்பாக அதே குடும்பத்தில் மற்றொருவர் ஆட்சேபனை செய்தாலோ அல்லது நீதிமன்றத்தினை நாடினாலோ அத்தகைய நேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வரிசை 4 உள்ள வழிமுறையை கருத்தில் கொண்டு முடிவு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒரு குடும்பத்தில் முதல் தலைமுறையினர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் சலுகையினை ஏற்கனவே பயன்படுத்தியுள்ளார் என்ற விபரத்தினை பராமரிப்பது எவ்வாறு? பொதுவாக சான்றிதழ் வழங்கும் போது விண்ணப்பிக்கும் நபர் அளிக்கும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை ஆய்வு செய்து சரியானது என உறுதி செய்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில விண்ணப்பிக்கும் நபர் இந்த சலுகையை ஏற்கனவே அந்த குடும்பத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற விபரத்தினை தெரிவிக்காது அக்குடும்பத்தின் அடுத்த தலைமுறையினர் மீண்டும் இச்சலுகையினை பயன்படுத்த முனையும் பட்சத்தில் அவர்களது முன்னோர்கள் ஏற்கனவே இந்த சலுகையை பயன்படுத்தியுள்ளனரா என்பது தொடர்பாக கண்டறிய மாணவர்கள் பட்டப்படிப்பு சேர்க்கையின் பொழுது கல்வி கட்டண சலுகை பெற முதல் பட்டதாரி சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்கும் பொழுதும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் வந்து அதையே இதுக்கும் வந்து பின்பற்றலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, ஒருவர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் நபர் 10th+2 என்ற வகையில் பின்வரும் முறைகளில் படிப்பு முடித்திருக்க வேண்டும். அதாவது அவங்க 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி அந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து முடிச்சிருக்கணும். அது என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படின்றது தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது,
முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை பெறுவதற்கு வயது வரம்பு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெறுவதற்கான ஆண்டு வரையறை கிடையாது. மேலும் எந்த ஆண்டு பட்டப்படிப்பு முடித்திருந்தாலும் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த சான்றிதழை பெற தகுதியுடையவராகிறார். அடுத்தது தொலைதூர கல்வி மற்றும் திறந்தவெளி கல்வி பயின்று முதல் தலைமுறை சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பவர் கீழ்காண் நிபந்தனைகளை பெற்றிருக்க வேண்டும். ஸோ நீங்க கரஸ்பாண்டன்ட்ல படிச்சு ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கும் பட்சத்துல இந்த விதி வந்து உங்களுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பள்ளி இறுதி தேர்வு 10ஆம் வகுப்பு மற்றும் பள்ளி மேல்நிலை தேர்வு பிளஸ் டூ ஆகியவைகளில் தேர்ச்சி பெற்ற பின் தொலைதூர கல்வி மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் வழியாக பெறப்படும் பட்டயம், பட்டம், முதுகலை பட்டங்களை மட்டும் பொதுப்பணிகளை நியமிப்பதற்கும் பதவி உயர்விற்கும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்கலாம். அடுத்தது குழந்தைகளாக பிறக்கும் இரட்டையர்களில் வளர்ந்த பிறகு முதல் தலைமுறை பட்டதாரி சலுகை வந்து அரசு கடிதம் நிலை எண் 315 உயர்கல்வி துறைன்னு சொல்லிட்டு நாள் கொடுத்துருக்காங்க. அதுபடி பட்டதாரி இல்லாத குடும்பத்தில் முதல் பட்டதாரி சலுகை கோரும் முதல் இரட்டையர்கள் இருவருக்குமே வந்து வழங்கலாம். அடுத்ததாக சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல் தலைமுறை பட்டதாரி சான்று வழங்குவதற்கான பிற நடைமுறைகள் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. மனுதாரர் தான் வசித்து வரும் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாட்சியரிடம் பொது இசேவை மையத்தின் மூலம் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். முதல் தலைமுறை பட்டதாரி சான்றுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் யார் யார் வந்து தகுதியானவங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு அரசு, அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் சுயநிதி தொழிற்கல்லூரிகளில் பயிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டதாரிகளே இல்லாத குடும்பத்தை சார்ந்த முதல் பட்டதாரி மாணவ மாணவியர் அப்ளை பண்ணலாம். வேலை வாய்ப்பகங்கள் வழியாக நிரப்பப்படக்கூடிய அரசு பணியிடங்களில் முன்னுரிமை பெறுவோம். இதில் குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதல் பட்டதாரி சான்று பெற குடும்ப நபர்கள் என்று சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள தந்தை தாய் அவர்களின் பெற்றோர் மற்றும் மாணவ மாணவியின் உடன்பிறப்புகளை குறிக்கும். அதே போல இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வாங்குறதுக்கு நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் ஆஃப் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் உங்களோட போட்டோ, முகவரி சான்று, மனுதாரரின் மாற்று சான்றிதழ், டிசி இல்லைனா வேலை வாய்ப்பு அட்டை, இதுல கல்வி கட்டண சலுகைக்காக வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பிப்போர் விண்ணப்பிப்பவர்கள், 4வது மனுதாரர் மற்றும் பெற்றோரோட உறுதிமொழி படிவம், 5வது பெற்றோரின் பள்ளி மாற்று சான்றிதழ், குடும்ப அட்டை, மனுதாரரின் கல்வி சான்றிதழ்கள். ஸோ இதுதான் இதுக்கான டாக்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கான நடைமுறை. ஸோ பட்டதாரி சான்று வழங்கும் நடைமுறை பொறுத்த வரைக்கும் மனுதாரர் மேற்படி ஆவணங்களுடன் பொது இசேவை மையத்தில் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும். மேற்படி விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலரின் விசாரணைக்கு பின் வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்பப்படும். 3வது ஸ்டெப், கிராம நிர்வாக அலுவலர் அல்லது வருவாய் ஆய்வாளர் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்ததுக்கு அப்புறமா கள விசாரணை மேற்கொண்டு விண்ணப்பத்தினை ஏற்கனவோ விண்ணப்பத்தை அக்செப்ட் பண்றதுக்கோ திருப்பி அனுப்பவோ நிராகரிக்கவோ தகுந்த காரணங்களுடன் மண்டல துணை வட்டாட்சியருக்கு ஒரு வார காலத்துக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். வருவாய் ஆய்வாளரின் அறிக்கை கிடைக்க பெற்ற பின் ஒரு வார காலத்திற்குள் மண்டல துணை வட்டாட்சியர் சான்று வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது மனுதாரர் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றினை குறுஞ்செய்தி வரப்பெற்றவுடன் இணையவழியில் டவுன்லோட் வந்து செஞ்சுக்கலாம். கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல்முறையீடு. ஸோ மண்டல துணை வட்டாட்சியர் உத்தரவுக்கு எதிராக வட்டாட்சியரின் சான்று நிராகரிக்கப்பட்ட 60 நாட்களுக்குள் நீங்கள் திரும்பவும் விண்ணப்பிக்கலாம். மேற்படி நிராகரிப்பு செய்யப்பட்ட தவறு என தெரிய வரும் பட்சத்தில் மீள பரிசீலனை செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்க அறிவுறுத்தி மண்டல துணை வட்டாட்சியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நிராகரிப்பு உத்தரவு சரியானது எனில் உறுதி செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யார் யார் பயன்படுத்தலாம், யார் யாருக்கு வழங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அது போல வந்து இதுக்கான வழங்கக்கூடிய நடைமுறைகள் அப்படின்ற டீட்டெயில்ஸை கிளியராக வந்து இந்த நெறிமுறைகளில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் மாடல் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.